ஒரு செஸ் போர்டில் நம்ம செஸ் விளையாண்டுருக்கோம் இல்லையா, விளையாண்டுங்கிற காயின்ஸோட பொசிஷனில் அப்படியே விட்டுட்டு அதை கலைச்சிட்டு மறுபடியும் ஆர்கனைஸ் பண்ணும்போது யாரெல்லாம் நிறைய ஸ்கில்டு பர்சன் சொல்கிறோமோ செஸ்ஸில் அவங்களாம் கரெக்டாக அந்த பொசிஷனை எக்ஸாக்டாக பண்ணுறாங்க கம்பேர்ட் டு லெஸ் ஸ்கில்டு பர்சன். பட் இதையே ரேண்டமாக அங்கங்கே ஒவ்வொரு இந்த காயின்ஸை வச்சிட்டோம்னா இந்த ராஜா சிப்பாயெல்லாம் அங்கங்கே மாற்றி மாற்றி வச்சிட்டோம்னா அந்த ஸ்கில்டு பர்சன் சொன்னாலும் இல்லை டேலண்டட் பர்சன் சொன்னாலும் இல்லை நான் டேலண்டட் பர்சன் சொன்னாலும் அதை கரெக்டாக அந்த பொசிஷனில் வந்து வைக்க முடியல. இது ரீசன் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளால 1, 2, 3, 4, 5, 6 நிறைய நம்பர்ஸ் வந்து வரிசையாக ஃபாஸ்ட்டாக சொல்லணும், அதே ரிவர்ஸில் சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாகும். அதையே ரேண்டமாக நான் ஷஃபிள் பண்ணி போட்டேன்னு வச்சுக்கோங்க, அதை சொல்ல வர முடியாது. ஆக்சுவலாக மிஞ்சி போனால் ஒரு 10 நம்பர் 4 நம்பர் சொல்லுவோம், அதே ஒரு 20 நம்பர் நம்ம ஷஃபிள் பண்ணி ஆர்ட் மாற்றி போட்டோம்னா நம்மளால சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வி கிளைம் அ ஹில் அப்படின்னு ஒரு சொல்கிறோம், வி கிளைம் அ ஹில் அப்படின்னு நம்ம படித்த மாதிரி ஈஸியாக, அதையே நான் ஷஃபிள் பண்ணி போட்டோம்னா அதே லெட்டர்ஸ் தான் இருக்கும், அதே வி டபிள்யூ இருக்கும், இ இருக்கும், ஹச் இருக்கும், ஐ இருக்கும், எல்என் எல்லாமே இருக்கும். பட் எல்லாத்தையும் நான் ஷஃபிள் பண்ணி போட்டோம்னா வி கிளைம்ப ஹில் அப்படின்னு நம்ம படிக்கிற மாதிரி அதை படிச்சோம் இல்லை அந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோ முடியுமா அப்படின்னா முடியாது. சரி, வி கிளைம்ப ஹில் அப்படின்ற வார்டு மட்டும் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கோம் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே நம்ம ஃபஸ்ட்டு டபிள்யூ இ ஹச்ஐ எல்எல் கூட்டிகிட்டு ஒவ்வொரு லெட்டராக படிச்சு படிச்சு வி கிளைம்ப ஹில் அப்படிங்கிறது ஈஸியாக நமக்கு வந்து கண்டுபிடிக்க முடியும். அதே ஷஃபிள் பண்ணி போட்டோம்னா அதே லெட்டர்ஸ் தான் இருக்க போகுது, பட் நம்மளால வந்து அதே பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியாது. டேலண்டடாக இருந்தாலும் சஃபர் பண்ணிட்டா வராது. ஏன் அப்படின்னா நம்ம சின்ன வயசுலேருந்து பண்ண ப்ராக்டிஸ் தான் அவ்வளோ ஈஸியாக படிக்க வைக்கும் வீக் கிளைம் பகில் அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் 1, 2, 3, 4 சொல்லும்போது சொல்ல முடியும், சஃபர் பண்ணால் சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் அந்த செஸ் போர்டு ஸ்டடியும் செஸ் போர்டு ஸ்டடியும் விளையாடிட்டுருக்காங்க இல்லையா, அந்த பொசிஷன்லேயே அப்படியே விட்டுட்டு கழிச்சிட்டு மறுபடியும் வச்சோம்னா கரெக்டாக வைக்க முடியும். பட் அதையே கண்டபடி அங்கங்கே ரேண்டமாக வச்சுட்டோம் அப்படின்னா அவங்களால ஈவன் டேலண்டட் பர்சன் சொல்கிறவங்களும் நான் டேலண்டட்னு சொல்கிறவங்களும் அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிறது தான் ஆத்தரோட ஆர்குமெண்ட்.